அதுல வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் மாதங்க கன்யாஹா அபிஷீலாங்கிற இடத்துல மாதங்க கன்யாகாத்யா அச்ச அப்படின்னு ஒவ்வொன்னா போட்டு இருந்தோம் ஒருவேளை அந்த யலவத்தியக்காரே வித்தியமான விரோத வாச்சிய நாச்சிய அதாவது விரோதமானது வாச்சியமா போயிடுறது அப்படின்னு சில பேர் ஃபீல் பண்றான் அதுல பார்த்தல்னா ஷீலவத்யகா ச நு இந்த ச ல போடுறோமோ இல்லையோ அந்த சகாரத்தை போட்டதுனாலேயே உங்களுக்கு வந்து விரோதம் வாட்சியமா போயிடுதுன்னு சில பேர் ஃபீல் பண்றாங்க ரைட்டா அப்படி ஒருவேளை சில பேர் நினைச்சான்னா அதுக்கு இந்த அபரம் உதாரணம் அப்படிங்கிற இந்த சர்வைக சரணம்ங்கிறதுக்கு சோ அதுக்கு மாதங்க காமி ஷீலவத்ஸகங்கிறது விரோதம் தானே அது

ஏன்னா அது என்னென்ன சில சில வேர்ட்ஸ்னால உங்களுக்கு வந்து அந்த அந்த அலங்காரமானது வாட்சியமா போயிடலாம் இட் இஸ் டைரக்டா விடுறது அது எப்படிங்கிறதுக்கு சொல்ற இப்ப எத்திரஹி இத படிச்சா உங்களுக்கு புரியும் என்ன நான் திருப்பியும் அந்த மாதங்க காமின்யாக்கு திருப்பியும் எக்ஸ்பிளைன் பண்றேன் அத ஒரு தடவை சோ இப்ப முதல்ல வந்து எத்திரஹி சாக்ஷாத் சப்தாவே சப்தா சப்தா ஆவேதிதா அப்படி பிரிச்சுக்கலாம் விரோதாலங்காரா எந்த இடத்துல உங்களுக்கு டைரக்டா ஒரு லெட்டர் ஒரு வேர்டு அந்த சாட்சாத்தா ஒரு சப்தத்தினால தெரிவிக்கப்பட்டதாக ஆகிறதோ விரோதாலம் அங்கு தத்கி ஸ்லிஷ்டோக்தௌ வாச்சியாலசிய விரோத ஸ்லேஷசியவா விஷயத்துவம் இப்ப இந்த இடத்துல என்ன ஆகும்னா அது டைரக்டா ஒரு சொல்லி நம்ம விரோத அலங்காரமா அது போயிடுச்சுன்னா அப்போ அது அலங்காரமா இருக்கே தவிர தவிரி இல்லை அலங்காரமா அதை எய்தர் விரோதம்னு சொல்லலாம் இல்ல ஸ்லேஷைன்னு சொல்லலாம் அது உங்க இஷ்டம் என்ன ஒண்ணாலும் போட்டுக்கோங்கோ எனக்கு பத்தி பத்திக்கலங்கிற மாதிரி சொல்ற ஏன்னா ஸ்லேஷை இல்லாத உங்களால அந்த விரோதத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இல்லையா அந்த பெண்ணனுடைய பயோதரமானது ஹாரம் மாலை இல்லாதையே ஹாரினவ் மனோகரமா இருக்கு சோ ஹாரங்கிறதுக்கு ஹாரிங்கிற வேர்டுக்கு வந்து மாலையுடன் கூடினதுன்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கிறோம் மனதை கவரக்கூடியதாக இருக்குன்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கிறோம் ரெண்டு அட்ராக்டிவ் அப்படின்னு இன்னொரு அர்த்தம் எடுத்துக்கிறோம் ஸ்லேஷையும் இருக்கு விரோத அலங்காரம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ உங்களுக்கு ஸ்லேஷ டெஃபினட்டா இருக்கத்தான் இருக்கு அப்ப எய்தர் அத வந்து வாட்சியாலங்காரமா ஸ்லேஷையினுடைய விவகாரம்னு எடுத்துக்கோங்கோ இல்ல விரோதத்தினுடைய ஒரு விவகாரம்னு எடுத்துக்கோங்கோ அப்படிங்குற துவனி கிடையாது அந்த அந்த மாதிரி வாச்சியாலங்காரமா இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா யதா தத் அந்த ஹர்ஷரித்திலேயே இந்த மாதங்க காமின்யா ஹர்ஷரித்திலன்னு சொன்னார் அதே ஹர்ஷரித்தத்துல சமவாய இவ விரோதினம் பதார்த்தம் ததாஹி பாலாந்தகாராபி பாஸ்வன் மூர்த்தி இத்தியதா அதுல வந்து ஒரு அவர் என்ன கூடின பதார்த்தங்களுக்கு நடுவுல ஒரு சமவாயம் சேர்க்கை ஏற்பட்டார் போல் இருக்கிறது எப்படின்னா ஒரு பெண்ண வர்ணிக்கிறச்சு சந்நிகித பால அந்தகாரா அபி தலைமுடி அவளுடைய கேசா பாசம் வந்து நல்ல கருத்த முடியா இருக்கு ஆஹ் பால பாலன தலமுடி கேசம் அந்தகாரா சோ அந்த கருத்த ஒரு அந்தகாரத்துடன் கூடினதாக இருந்த பொழுதிலும் பாத்ஸ்வன் மூர்த்தி பிரகாசமான ஒரு மூர்த்தியை கொண்டது சூரியன் இரு சூரியன் இருக்கிற இடத்துல அந்தகாரம் இருக்குமோ இருக்காது இருந்த பொழுதிலும் சூரியனோட சூரியனோட இருக்குங்கறது அது ஒட்டி வரல அதனால அந்த அந்த இடத்துல அந்த பாலங்கிறதுக்கு நம்ம வந்து டபுள் மீனிங் சொல்லி அந்த இடத்துல வந்து பாஸ்வன் மூர்த்திகின்னு சூரியனை சொல்லாத அவளுடைய பிரகாசத்தை சொல்லி பாலங்கிறதுக்கு வந்து கேச பாசம்னு அர்த்தம் எடுத்துக்கிறோம் இங்க இந்த அபி அப்படின்னு போடுறோம் அந்தகாரத்துடன் கூடின பொழுதிலும் பிரகாசத்துடன் கூடினதாக இருக்குன்னு அந்த விரோதம் உங்களுக்கு வாச்சியமா போறது இல்லை சரியா இப்ப அதே மாதிரி மாதங்க காமின்யா சீலவத்தியா ச அப்படின்னு போட்டதுனால அந்த சங்கிற வார்த்தை நமக்கு வந்து விரோதத்தை வாச்சியமா கொடுத்துடலாம் அப்படின்னு சில பேர் அபிப்பிராயப்படுறா அது இருக்கும் பொழுது நான் இன்னும் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் ஸ்லோகத்தை சொல்றாரு யதாவா சொல்றார் இவருடைய ஸ்லோகமே ஆனந்தவர்தனனுடைய ஸ்லோகமே இங்க சர்வை கஷரணம் அக்ஷயம் அதீஷம் ஈஷம் தியாம் ஹரிம் கிருஷ்ணம் சதுராத்மானம் நிஷ்கிரியம் அரிமதனம் நமத சக்கரதரம் இதுல வந்து பிளெயின் மீனிங் முதல்ல பாத்துவோம் என்னெல்லாம் புரியறது புரியுது சர்வைகசரணம் எதுக்குமே வந்து சர்வைக சரணம் அப்படி அக்ஷயம் அல்லது சர்வைக சரணம் அக்ஷயஞ்ச அந்த மாதிரி எந்த வேர்டும் நமக்கு போடலை விரோதத்தை குறிக்கிற மாதிரி வாட்சியமா சொல்ற மாதிரி எந்த வேர்டும் இங்க இல்ல அதனால வெறும்னா அப்ஜெக்டிவ்ஸ்க்கு மீனிங் பார்க்க போறோம் சக்கரதரம் நமத சக்கரத்தை தரிக்கக்கூடிய சக்கரபாணியான விஷ்ணுவை நமஸ்காரம் செய்வோம் அவர் அவருக்கு இருக்கக்கூடிய நாமாக்களை இங்க சொல்றார் விஷ்ணு சஸ்தி நாமத்துல சொல்ற மாதிரி விஷ்வம் விஷ்ணு வஷட்காரோ மாதிரி அப்படியே வந்து நமக்கு ஒரு நாமாவளிய சொல்லிட்டு வர்றார் சர்வைக சரணம் எல்லாருக்கும் ஒரே சரணமாக இருக்கக்கூடியவர் அக்ஷயம் அழிவில்லாதவர் அதீஷம் எல்லாத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடியவர் தியாம் ஈஷம் புத்தியனுடைய விசாரங்கள் எல் புத்தி தத்துவங்கள் எல்லாம் இருக்கே அதுதான் தீஹி புத்திக்கு ஈஷகா நியந்தாவா இருக்கக்கூடியவர் யாரு வந்து கண்ட்ரோலரா இருக்காரோ தாட்ஸுக்கெல்லாம் தன்னுடைய தாட்ஸுக்கெல்லாம் கண்ட்ரோலரா யார் இருக்காரோ அவர் ஹரிம் விஷ்ணு கிருஷ்ணம் கிருஷ்ண அவதாரத்தை எடுத்தவர் சதுராத்மானம் அப்படின்னா நாலு அவதாரங்கள் எடுத்தவர் அவருடைய பிரதான அவதாரங்கள் பார்த்தோம்னா நமக்கு வந்து அனிருத்தன் பிரத்யும்னன் சங்கர்ஷணன் இன்னும் ஒரு பர்சன் நான் பாத்து சொல்றேன் நோட் பண்ணிருக்கேன் அடுத்த இதுல இருக்கு அரிமதனம் எதிரிகளை கொல்றவர் சக்கரதரம் கையில சக்கரத்தை வச்சிருக்கார் இதுல வந்து என்னன்னா கிளீனா போட்டுட்டாரு இந்த விரோதம் புரியறதுக்கு ஒவ்வொரு வேர்டுக்கும் நம்ம ரெண்டாவது மீனிங் எடுத்துக்கணும் அப்போதான் விரோதம் துவனி வியங்கியார்த்தமா பாக்க போறோம் இப்ப பிளான் மீனிங் நம்ம பாத்துட்டோமா இதுதான் வாட்சியார்த்தம் இப்ப எங்க அர்த்தத்துக்கு போவோம் ஆஹ் எங்கேயா அர்த்தத்தை என்ன இது வந்துட்டேன் இதுல பாருங்கோ இப்ப நான் வந்து இந்த இந்த கலரா இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம சாதாரண வாட்சியார்த்தத்தை நம்ம வந்து பாத்துருக்கோம் இதுல ஒவ்வொரு வேர்டுக்கும் இப்ப டபுள் மீனிங் இங்க லெப்ட் ஹேண்ட் சைட்ல போட்டு ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது தான் உங்களுக்கு சர்வைக்கரணா அக்ஷயா இது ரெண்டும் தான் இப்போ விரோதம் வியங்கமா தெரிய போறது எப்படி தெரிய போறதுன்னா சர்வம் சர்வேஷாம் ஏக்கம் சரணம் எல்லாருக்கும் ஒரே வீடா இருக்கக்கூடியவர் இவர் ஆனா அக்ஷயானா வீடுன்னு இன்னொரு அர்த்தம் வீடே இல்லாதவர் இவர் அக்ஷயஹாங்கர் வீடு இல்லாதவர் வீடு இல்லாதவர் ஆனா எல்லாருக்கும் ஒரே வீடா இருக்கிறவர் இது விரோதம் தானே அட்சையார்த்தம் வந்து எல்லாருக்கும் ஒரே ரக்ஷிதாவா இருக்கக்கூடியவர் அக்ஷயஹாங்கர்ச்சே நாச ரஹிதஹா வாட்ச்சியார்த்தத்தை பார்த்தோம் நம்ம வங்கியார்த்தம் நமக்கு விரோதமா தெரியக்கூடிய விஷயங்கள் சர்வேஷாம் ஏகம் சரணம்னு ஒரே வீடு அக்ஷயः அங்கரித்து விடை இல்லாதவர் அடுத்தது ரெண்டாவது செட் ஆஃப் வேர்ட்ஸ் எடுத்தும்னா அதீஷா ஈஷஹ தியாம்னு இருக்கு அதீஷஹா அ தி ஈஷஹ மூணா பிரிச்சுக்கோங்க கொங்கோ சோ தி தியாம் புத்தீனாம் ஈஷஹா ந அதி எடுத்து அதிபதி இவர் தான் எல்லாத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடியவர்னு வாச்சியார்த்தமா பார்த்தோம் வியார்த்தமா பாக்குறச்சே தி ஈஷக யா யாரு வந்து புத்தி தத்துவங்களுக்கெல்லாம் ஈசனாக இல்லையோ அந்த பரம்பொருளாக இருக்கிறாரோ அவருக்கு புத்தி தத்துவத்தோ புத்தி தத்துவங்களுக்கு ஈஷனாக இல்லைங்கறச்சி அந்த பரம்பொருளாக இருக்கக்கூடியவர் அவரேதான் தியாம் ஈசகா புத்தி தத்துவத்துக்கு ஈஷன்னு வேற சொல்றோம் எப்படி ஒட்டி வரலையேன்னு தோன்றது விரோதம் வந்து துவனியா தோன்றது புரியுதுதான் ஹரிஹி கிருஷ்ணஹான்னு ரெண்டு எய்தர் விஷ்ணு கிருஷ்ணன்னு சொல்லிக்கலாம் இல்லன்னா ஹரின்னா இன்னொரு அர்த்தம் என்ன பச்சை வர்ணம்னு அர்த்தம் கிருஷ்ணன்னா கருப்பு வர்ணம்னு அர்த்தம் இது பச்சை அது கருப்பு கருப்பாவும் இருக்காரு பச்சையாவும் எப்படி சொல்ல முடியும் சதுராத்மா நிஷ்கிரியகான் இருக்கு சதுராத்மாங்க நாலு பேர் வாச்சியார்த்தத்துல பார்த்தது கிருஷ்ணன் பல்ராமன் அரினு பிரத்யூபி சங்கர்ஷணு நினைச்சேன் இது வந்து அவருடைய வியூக பிரதானமான அம்சாவின் சொல்ற நாலு எடுத்துக்கிறாரு அதுதான் சதுர சத்வாரகா ஆத்மா எஸ் எஸ் ஆகா சோ இங்க இன்னொன்னு சதுரகா ஆத்மாங்கச்சே யாரு வந்து சதுரஹா ரொம்ப வந்து தேர்ச்சி பெற்றவரோ கிரியா குஷலகா இத்தர்த்தக எந்த காரியம் எடுத்தாலும் அப்படியே சாமர்த்தியம் உடையவர் நன்னா பண்ணிடுவர் ஆனா நிஷ்கிரியகாங்கிறோம் கிரியையே இல்லாதவர்ங்கிறோம் பரமாத்மஸ்வரூபத்துக்குதான் ஒட்டி வரும் வேற யாருக்கும் அது ஒட்டி வராது கிரியா குஷலகான்னு சொல்லி கிரியையே இல்லாதவர் சொன்னோம்னா ஆத்மஸ்வரூபத்தை தவிர வேற எதுக்கும் அது ஒட்டி வராது அது பகவான குண்டிதான் அது வந்து சரியா வரும் அடுத்தது அரிமதனஹா சக்கர தரகான்னு இருக்கு அரி சக்கர நாசகான்னு இருக்கு நாசகான்னு ஒரு அர்த்தம் பண்ணிக்கலாம் எப்படின்னா அரி அரி அராணி அஸ்ய சந்தி ஆரங்கள் இருக்குமோ இல்லையோ சக்கரத்தினுடைய ஆரம்னு பேரு சோ அந்த கம்பி உடையது சக்கரம் சக்கரத்தை நாசம் செய்பவர்னு ஒரு அர்த்தம் வருது சக்கரத்தை தரித்து கொண்டிருப்பவர் ஒரு அர்த்தம் வருது அது சக்கரம் இல்லையா சக்கரம் அதுக்காக இந்த வாட்சியார்த்தத்துல ஆனா நமக்கு வந்து பிரச்சனையே இல்லை அரிமதனம் சக்கரதரம் ஆனா இத வந்து சொல்ற விதமே நமக்கு வந்து வியங்கியார்த்தமா இந்த அரி சக்கர சக்கரதரகாங்கரிச்சு சக்கரத்தை நாசம் பண்ற ரெண்டு விதமா எடுத்துக்கலாம் ஒண்ணு சக்கரத்தை நாசம் பண்றாருன்னா நம்மளுடைய ஜென்மா சக்கரத்தை நாசம் பண்றவர் சகடாசுரனை கொன்னவர் எத்தனையோ அவருக்கு அந்த அர்த்தமும் ஒட்டி வரும் ஆனா விரோதமும் இருக்கு சக்கரத்தை நாசமும் பண்றாரு சக்கரத்தை தரிக்கவும் சுதர்சன தரிக்கிறார் எத்தனை நம்ம வந்து லேயர்ஸ் ஆஃப் மீனிங் இந்த ஸ்லோகத்துல எடுத்துன்னு போலாம் வாட்சியார்த்தத்தை விடுறோம் அதுக்கப்புறம் வெங்கயார்த்தத்தை இந்த விரோதம் பாக்குறோம் அதுக்கப்புறம் ஒரு விரோத பரிகாரம் பண்ணி அந்த வெங்கயார்த்தத்தினுடைய ஒரு ஒரு துவனிய புரிஞ்சுக்கிறோம் வேற யாருக்கும் ஒட்டி வராது இந்த மாதிரி ஒரு அட்ஜெக்டிவ்ஸ் இல்லையா சின்ன ஸ்லோகமா இருந்தாலும் அதுல அவ்வளோ அர்த்தங்கள் அதுல சர்வைக சரணம் அக்ஷயம் அதீஷம் ஈஷம் தியாம் ஹரிம் கிருஷ்ணம் சதுராத்மானம் நிஷ்கிரியம் அரிமதனம் சக்கரதரம் நமத ஏதம் வித வேக்கி திருஷ்யத்தை இதே போல நமக்கு வத்திரேக்கத்தினுடைய ஒரு துவனியும் தெரிய வந்து அகைன் சூரிய சதகத்தில இருந்து எடுத்த ஸ்லோகம் சூரிய சதகம்னாலே நமக்கு வந்து கொஞ்சம் அஹ் பெரிய பெரிய ஸ்லோகம் எல்லாமே அது வந்து கொஞ்சம் அவர் வந்து சாதாரணமா வேற சூரியனை வர்ணிக்க மாட்டார் கொஞ்சம் ஜாஸ்தியாதான் அவர் வந்து அந்த இமேஜே நமக்கு வந்து ஒரு விதسا டிஃபரெண்டா இருக்கும் தம் ஏ அத்யுஜ்வலயந்தி லூன तमसो ஏவா நகோத்வாசினஹ ஏ புஷ்なんติ சரோ Ruh ஸ்ரீயமபி क्षिப்தாபஜ भासस्यே ஏ மூர்தது அவபாசினஹ ക്ഷിதி భృతಾಂ ఏ చామరాణామ్ శిరాంసి ఆక్రమந்தி ఊభయేపి తే దినపతేహే పాదాః శ్రీయే సന്തുమహ இதுல வந்து கடைசியில என்ன முதல்ல வந்து கிரணங்களையும் வர்ணிக்கிறார் சாட்சாத்தா சூரிய பகவானுடைய மூர்த்தியை எடுத்துட்டோம்னா அவருடைய பாதங்களையும் வர்ணிக்கிறார் பாதாகங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் என்ன அர்த்தம் தினபதேகே பாதாகாங்க சூரியனுடைய கிரணங்கள் பாதங்கள் உபயே அபி ரெண்டு விதமான பாதங்களையும் பாதங்களும் உங்களுக்கு ஸ்ரீயே சந்து உங்களுக்கு ஒரு செல்வத்தை கொடுப்பதாக இருக்கட்டும் ஸ்ரீயே சதுர்த்தி விபக்தியில இருக்க ஸ்ரீயே சந்து உங்களுக்கு ஒரு செல்வத்தை கொடுப்பதாக இருக்கட்டும் அப்படின்னுட்டு வேண்டிக்கிறார் இதுல இந்த இந்த ஸ்லோகத்தை நம்ம பார்த்தோம்னா கம் ஏ அத்யுஜ்வலையந்தி லூன தமசஹா இது வரைக்கும் முதல் பார்ட் வந்து உங்களுக்கு கிரணங்களை வர்ணிக்கிறது இந்த ஏவா நகோத்பாசினகாங்கிறது பாதங்களை வர்ணிக்கிறது

ஏ சாம ஏ அமராம்ிராம்சி சரியா இது வந்து பாதங்கள் இப்போ ஆக்ராமந்தி இது வரைக்கும் இருக்கு இந்த இது தட்ஸ் ஓகே சோ முதல்ல கிரணங்களை வந்து முதல்ல கிரணம் பார்ப்போம் அது நம்ம பிரத்யமா சூரியனை பாக்குறது அவருடைய கிரணங்களை தான் பாக்கணும் அதனால அந்த கிரணங்கள் எப்படி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனுஷாளுக்கு வந்து ஒரு அனுகிரகத்தை பண்றது அப்படிங்கறது முதல் பார்ட்டல சொல்லிட்டு ரெண்டாவதுல வந்து அவருடைய மூர்த்தி ஸ்வரூபமா இருக்கிறது வந்து அதை ரெண்டாவது ஆகாஷத்தை எந்த ஏ லூன தமசகா லூன தமசகாங்கிறச்சே இப்ப இருட்டை லூனன்னு வெட்டுறதுன்னு அர்த்தம் இருட்டை அறுத்தெரியும் கிரணங்கள் ஆகாசத்தை அத்தியுஜையந்தி மிகவும் உஜ்வலமாக ஆக்குகிறது எந்த இருட்டை கிரணங்கள் கம் ஆகாசத்தை அத்தியுஜ்வலயந்தி மிகவும் பிரகாசமாக ஆக்குகின்றனவோ தே கிரணாக தே பாதாகா அந்த கிரணங்களானது உங்களுக்கு நன்மையை கொடுக்கட்டும் நன்மைக்காக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ரெண்டாவது பாதத்துக்கு என்ன சொல்றார் ஏ வா நகோத்பாசி அப்படின்னு இல்ல பாதமே உங்களுக்கு வந்து இது கொடுக்கட்டும் அந்த நக உத்பாசினகாங்கரிச்சு நகங்கள் அப்படியே பிரகாசமா இருக்கு அம்பாளுடைய நகத்தை கூட நகத்துக்கு தனியா ஒரு பிரகாசம் அந்த அந்த இடத்துல இல்லையா சூரியனுடைய இருக்குங்கிறது மூர்த்தியனுடைய பாதங்கள்ல இருக்கும் நகங்கள் அந்த பாதங்கள் வந்து நகத்தினால பிரகாசப்படுத்தப்படுகின்றனவோ அந்த பாதங்கள் நகத்தினுடைய பிரகாசத்தினால பாதங்கள் பிரகாசமா இருக்கும் அப்பேற்பட்ட பாதங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கட்டும் ரெண்டாவது லைன் ஏ கிரணாகா ஸ்ரீயம் அப்படி புஷ்ணந்தி அந்த கிரணம் பட்டுதுன்னா தாமரப்பூ மலரப்போறது தாமரப்பூவனுடைய அழகு புஷ்ணாத்தி இன்னும் ஜாஸ்தி அது வந்து போஷிக்கப்படுகிறது சோ எந்த கிரணங்கள் தாமரையனுடைய சரோருகஸ்ரீயம் அப்படி தாமரையனுடைய அழகை கூட புஷ்ணந்தி போஷிக்கின்றனவோ விருத்தி செய்கின்றனவோ அது ஒண்ணு ரெண்டாவது சரணங்களுக்கு போறாரு ஏ சரணாகா பாதாகா கஷிப்த அப்ஜ பாசஹா பாசஹா அபா தாமரைப்பூவனுடைய பாஹா பிரகாசம் அந்த பிரகாசத்தை தானே வந்து நம்ம பகவானுடைய சரணத்தை சொல்றோம் அப்போ சூரிய பகவானுடைய காலானது தாமரை பூவை விட இன்னும் அழகா இருக்கு சோ தாமரை பூவனுடைய அழகை பிரகாசத்தை க்ஷிப்த தள்ளி விட்டுடுறதா அப்படியே அதை வந்து திரஸ்காரம் பண்ணி விடுறதா அவருடைய பாதத்தினுடைய

அவபாசினகா பிரகாசமாக இருப்பவைதான் சோ ஏ ஷிருதி இது வந்து ராஜாக்கள்னு எடுத்துக்கலாம் இல்லன்னா இது எடுத்துக்கலாம் ஷிருதி ரெண்டு அர்த்தம் ஒண்ணு ராஜா இன்னொன்னு பர்வதம் பர்வதத்தினுடைய தலையை வந்து அது அப்படியே பிரகாசமா ஆக்குறதுன்னு இல்லாம இல்லையோ படும் அங்கதானே வந்து விழருது சூரியனுடைய கிரணம் அதனால கிஷீதி பிருதாம் மூர்தசு அவபாசினா பர்வதத்தினுடைய தலைகளை தலைகளில் பிரகாசிக்கின்றன சூரியனுடைய கிரணங்கள் சரணம் எடுத்துட்டோம்னா அமராணாம் சிராம்சி ஏ ஆக்கிரமந்தி எந்த சூரிய பகவானுடைய கால்கள் தேவர்களுடைய தலைகளை தாண்டுகின்றன அப்படின்னு இவருடைய சூரிய பகவானுடைய காலடியில தேவர்கள் இருக்கா நம்ம இந்த பன்னெண்டு இது இந்த அமரர் முப்பத்து முக்கோடி தேவர்கள்ல அப்படின்னு சொல்றோம் அது வந்து முப்பத்தி மூணு பிரதான தேவர்கள் இருக்கா அந்த முப்பத்தி மூணு பிரதான தேவர்களுக்கு அவர்களோட ரேங்க்ஸ்ல அவளுக்கு அடியில பல பேர் அந்த தேவர்கள் இருக்கா அந்த முப்பத்தி மூணுல சூரிய பகவானும் ஒருத்தர் டியில பல அமரர்கள் தேவர்களினுடைய தலை அப்படி இருக்கு அதனால இவருடைய இவருடைய சரணகமலத்துல அவள் சரணாகதி சரணாகத்தி அடைஞ்சிருக்கா பல தேவர்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் அப்படிப்பட்ட அந்த இரண்டு தினபதேஹே பாதாகா கிரணங்களும் சரி கால்களும் சரி வகியே சந்து உங்களுடைய சிரேயஸுக்கு இருக்கட்டும்னு இருக்கு உம் இப்ப விரோத துவனி எப்படின்னா இந்த இடத்துல வத்திரேக்குவனிங்க இங்க வந்து ஆகாச இந்த கிரணம் வந்து ஒசத்திங்கிறதுக்கு வரப்போறது சூரிய சரணம் வந்து உபமானம் பாதங்கள் உபமானம் கிரணம் வந்து உபமேயம் அந்த கிரணம் வந்து பாதங்களை விட ஒசத்தி இது எதுக்கு சொல்றோம்னா நம்ம பூலோகத்துல இருக்கோம் நமக்கு வந்து சூரிய கிரணம் வந்து இன்னும் ஜாஸ்தி ஒரு ஒரு இது அஹ் அனுபவிக்கிறோம் சோ இந்த சூரிய கிரணங்கள் சாட்சாதா சூரியனுடைய மூர்த்தி சொர்க்கத்துல இருந்தா கூட அதை விட இந்த சூரிய கிரணம் தான் வசத்திங்கிறதுக்காக சொல்ல வர்ற ரைட்டா எப்படின்னா இப்ப கம் உஜ்வலையந்தினா ஆஹ் இங்க வந்து ந கம் உஜ்வலயந்தின்னு ஆயிடுறது நக உத்பாசினஹான் இருக்கும் இல்லையோ அந்த நக உத்பாசினஹாக்கு ந கம் உத்பாசயந்தின்னு ஆயிடுறது இங்க ஆகாசத்தை பிரகாசிக்கிறது அது ஆகாசத்தை பிரகாசிக்கலாம்னு ஆயிடுறது அப்போ இதுதானே வசதி கிரணம் தானே வசதி தாமரப்பூவோட அழக இது வந்து ஜாஸ்தி பண்றது அது தாமரப்பூவனுடைய அழக குறைச்சு விடுறது அப்ப காலை விட இது வசதி தானே பிரகாசப்படுத்துறதுங்கிறோம் இங்க வந்து தலைய ஆக்கிரமணம் பண்றதுன்னு சொல்றோம் ஆக்கிரமணம் பண்றது வசதியா இல்ல போஷிப்பவன் வசதியா சரி போஷிக்கிறவன் தான் வசதி அப்போ கிரணம் தான் சரணத்தை விட வசத்திங்கிற ஒரு துவனி நமக்கு தெரியறதா இல்லையா இது வந்து நமக்கு ஒரு சக்தினால தெரியறதே தவிர வெங்கியமா தான் தெரியறதே தவிர இது வந்து நிச்சயமா இல்லை அழகான ஒரு ஸ்லோகம் உம் யோசிக்க வைக்கிறது நம்மள கொஞ்சம் ஏவம் அந்யே அப்பதி மூல அனுஸ்வான ரூப வியங்க துவனி பிரகாராக சந்தி இது வந்து துவனியோ இல்ல விரோத துவனி உபமா துவனி இந்த மூணு அலங்காரத்தை தவிர வேற அலங்காரம் கிடையாதான்னா இல்ல மத்த அலங்காரங்களும் ஏற்படலாம் சகிருதையை ஸ்வயம் அனுசர்த்தவியாக சகிருதையினால அங்கங்க பாத்துக்கோங்க நீங்களே அப்படின்னு விடுறார் இது இதனுடைய ஸ்கோப் இல்ல

கரஜர்னு சொல்லிருந்தோம் வச்சுக்கோங்க கைல வளரக்கூடியது நகம்ங்கிறதுக்கு வேற ஏதாவது ஒரு பரியாய ஆச்சு இல்ல கம் உஜ்வலயந்திக்கு பதிலா ஆகாஷம் உஜ்வலயந்தின்னு போட்டு இருந்தோம் வச்சுக்கோங்க இந்த விரோ வியதிரேக துவனி வந்திருக்காது உங்களுக்கு சப்தத்தை நம்ம வந்து மாத்த முடியாது சப்த சக்தி மூல துவனில இந்த இடத்துல சப்தத்தை பரிவிருத்தி பண்ணலாம் வீ கெண் சேஞ்ச் த வேர்ட்ஸ் இன் த ஸ்லோகா ஆனாலும் துவனி உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது துவனியுடைய எஃபெக்ட் இருந்தும் தான் இருக்கும் இந்த காரிகையினுடைய ஒரு அஹ் அன்பயம் இங்க கீழே போட்டிருக்கேன் சோ காரிக்கையினுடைய அன்வயம் எப்படி எத்த எந்த இடத்துல எது உக்திம் வினா ஸ்வதா பிரகாசத்தே எது உக்திம்பினா சப்தத்தினால கூறப்படாமல் ஸ்வதா தானாகவே பிரகாசத்தே விளங்குகிறதோ தாத்பரியாத்தினால வேறு ஒரு வஸ்துவை தெரிவிக்கிறதோ அந்யஹா அர்த்த சக்தி உத்பவானா அதுதான் ரெண்டாவது அஹ் சம்லட்சிக் வியங்கியம் அர்த்த சக்தி மூலத்துவனின் பேரு அப்படிங்கிற தாபரிய இந்த இடத்துல வியஞ்சனா விருத்தின்னு எடுத்துக்கணும் சொல்ற தாத்ய விருத்தி இல்ல இந்த இடத்துல அர்த்தாமியாது தன்னுடைய ஒரு போர்ஸ்னால அர்த்தாந்தரம் வேறு ஒரு அர்த்தத்தை அபிவியனக்தி வியங்கியமாக தெரிவிக்கிறதோ சப்த வியாபாரம் வினைவ சப்தத்தினுடைய ஒரு எஃபெக்டே இல்ல அந்த இடத்துல அர்த்தத்தினுடைய எஃபெக்டினாலும் தெரியறது அந்த இடத்துல அர்த்த சக்தி உத்பவா அனுஸ்வான உபமா வியங்கா துவனி அததான் அர்த்த சக்தி உதபவம்னு துவனியினுடைய வெரைட்டியா சொல்றோம் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னன்னா நமக்கு பாப்புலர் எக்ஸா யதாச்ச ஏவம் வாதினி தேவர் ஷோ பார்ஷ்வே பிதுர் அதோமுகி லீலாகமல பத்ராணி கணயா மாச பார்வதி கணயா கேவலம் அப்படின்னு இருக்கு இது வந்து பார்வதி குமார சம்பவத்துல வந்து ஆஹ் நாரதர் வந்து ஹிமவான்ட சொல்றாரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணனும் ஆனா அதுக்கு வந்து சிவனை தவிர வேற யாரும் சரி கிடையாது நீ வந்து சிவன் இவள இவளை வந்து சேவ புரியறதுக்காக அனுப்பு அவரோ வந்து இப்ப இது பண்ணி தபஸ் பண்ணிட்டு இருக்காரு அவள அவருக்கு வந்து சேவ புரியறதுக்கு நீ இவளை அனுப்பு அப்படிங்கறதுக்கு வந்து நாரதர் சொல்றார் அத சொல்றத கேட்க உடனே இப்ப இந்த காலத்து பொண்ணா இருந்தா என்ன உடனே வந்து யாரோ ஒருத்தர் ஒரு பையனை சஜஸ்ட் பண்றானு உடனே ஓகே கிவ் மீ இந்த வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து ஐ வில் கான்டாக்ட் ஐ வில் டாக் டூ கிம்மும் போ இங்க அதெல்லாம் இல்ல அது அந்த காலத்து பொண்ணாச்சே அவ வந்து என்ன கான்டாக்ட் பண்ண போறா இல்ல பேசதான் போறாளா இல்ல ஓ வாட் இஸ் ஹி டுயிங் வாட் இஸ் ஹிஸ் ஜாப் வாட் இஸ் தி சம்பளம்னு சம்பளம் நான் அடுத்து கேட்க ஆரம்பிச்சறாங்க அதெல்லாம் கேட்கல வெட்கம் லஜ்ஜா அவளுக்கு அதனால கையில வந்து எண்ணத்தையோ வச்சிட்டு நோண்டின்னு இருக்கா பார்வதி மல்ல பத்ராணியே இப்படி எண்ணிட்டு இருக்கா எண்ணின்னு இருக்கா எத்தனை தாமரை பூல எத்தனை எதழ் இருக்குன்னு எண்ணி வச்சிட்டு

பிதுகு பார்ஷ்வே அப்போ பிதுகு பார்ஷ்வே அப்பாவுக்கு பக்கத்துல அதோ முகி தலகுனிஞ்சவளாக பார்வதி கேவலம் வெறும்னா அந்த தாமரப்பூவை எண்ணினா அப்படின்னு

அந்த வெக்கம் லஜ்ஜான்ற ஒரு வெபிச்சாரி பாவமானது வெங்கயமா தெரியறது நமக்கு அத்திரகி லீலா கமல பத்திர கணனம் உபசர்ஜனீ கிருத சுவரூபம் அப்படின்னா அது குணீபூத்தமா ஆயிடுறது செகண்டரியா போயிடுறது அது பிரதானமா இல்ல முக்கியம் இல்ல இந்த இடத்துல சப்த வியாபாரம் வினைவ எனக்கு லீலா கமலம்னு இல்லாத லீத்பலம்னு வண்ணாலும் வச்சுக்கோங்க எல்லாமே உரிஞ்சு போட்டோம் ஆமா இப்ப இல்ல வியாபாரம் சோர்ல அர்த்தாந்தரம் வேறு ஒரு அர்த்தத்தை அது என்ன லஜூ அர்த்தாந்தரம் வியபிசாரி பாவ லட்சணம் அது வந்து ஒரு வியபிஜாரி பாவம் நமக்கு இல்லையா முப்பத்தி மூணு பாவங்கள்ல ஒண்ணு அது நமக்கு பிரகாஷய இந்த ஒரு அர்த்தமானது நமக்கு லஜ்ஜாங்கிற ஒரு பாவத்தை நமக்கு வியங்கமாக காண்பிக்கிறது குட்டி டிஸ்கஷன் என்னன்னா இப்ப இது பாவத்வனியா எடுத்துக்கலாமோ அப்படிங்கிறார் இதுல அர்த்த சக்தி உத்பவத்துக்கும் அசம் லட்சக்கிரம வியங்கியத்துக்கும் என்ன வித்தியாசங்கிறதுக்காக கேக்குற இதுல பாவத்வனியா இருக்கலாமோ இல்லையோ இந்த இடத்துல அதுக்காக இப்போ வந்து ஒரு நச்ச அயம் விஷயாங்கிற என்ன இங்க டைரக்டா நமக்கு வந்து விபாவ அனுபாவ வெபிசாரி இதனால வரக்கூடிய ஒரு ரசமோ பாவமோ அந்த மாதிரி இல்ல அப்படின்னு சொல்ற நமக்கு சரியா